Hi friends, இன்னைக்கு சிஜாஸ் சேனல்ல Black Forest cake recipe. வாங்க பார்க்கலாம். கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 150 கிராம் வந்து sugar எடுத்துர்க்கேன். இது மெஷர்மென்ட் கப்ல அளவு எடுத்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாதாரணமாக ஒரு கப்ல வந்து அளந்து காட்டிர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த sugar-அ நல்லா பவுடர் பட்டு போல கையில எடுத்து இப்படி தேய்ச்சு பார்த்தோம் அப்படினா பவுடர் மாதிரி ரொம்ப எதுவுமே இல்லாம எந்த திருதிருப்புமே இல்லாம அந்த அளவுக்கு சாஃப்ட்டா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். பவுடர் பண்ண sugar-அ வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து நான் அரிப்பு வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் வந்து மைதா சேர்த்திருக்கேன். அப்புறமா 60 கிராம் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அந்த மாவில் சேர்த்து ரெண்டு வாட்டி வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சீனி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கப்புக்கு அரை கப் வந்து ரூம் டெம்பரேச்சரில் மெல்டான வெண்ணெய், 4 முட்டை, அரை கப் பால், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு, அப்புறமா ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் சுகர், அந்த பவுடர் சுகர் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த 4 முட்டையுமே அதில் சேர்த்துட்டு நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் சுகர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக 3 வாட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். திரும்பவும் நம்ம எடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆன உடனே அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறும், கொஞ்சம் க்ரீமினஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் எல்லாமே நம்ம மீதி இருக்கக்கூடிய சுகர் பவுடரையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி க்ரீமியாக வந்து நான் அடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா மெல்டட் பட்டர், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியுமே நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக மண் போட்டுட்டு இந்த மாதிரி விசில் எதுவுமே போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக்கு ட்ரே இருக்கு இல்லையா அந்த பேனில் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன், அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் பேப்பர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேயை வந்து ஃபுல்லுமே வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஹாஃப் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை இது கூடாலும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரே டைரெக்ஷனில் நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்ச இந்த மிக்ஸை வந்து நம்ம கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேக் ட்ரேயை வந்து தரையில் வந்து ரெண்டு தட்டு தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்மளோட குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு சைட்லெல்லாம் இப்படி ஒட்டாமல் எல்லா இடமும் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு மறுபடியும் குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 35-40 மினிட்ஸ் பேக் ஆகி ஸ்மெல் வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கேக் பேக் ஆகி வரட்டும், அதுக்குள்ளேயுமே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா 2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுறேன். அது சூடாகிறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் செரிஸை வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து ஆற வைக்கணும். இதுதான் வந்து நம்ம அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம் இல்லையா சுகர் சிரப்பு, அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எனக்கு கரெக்டாக 38 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜ் வந்து கேக்கு சூப்பராக பேக் ஆகிருக்கு, பார்த்தாலே பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி செமையாக வந்திருக்குல்ல. குக்கர்லேருந்து கேக்கை எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளேயுமே வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து எங்கள் வீட்டில் நான் எடுக்கிற வந்து பட்டர், அப்போ அந்த பட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ், இது வந்து 150 கிராம்ஸ், இதுக்கு வந்து 1.5 கப் வந்து எடுக்கிறேன். 200 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் அப்புறமா வந்து இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஐசிங் சுகர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெருசாக ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அது என்ன அப்படின்னா 1 கப் வந்து பவுடர் சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நம்ம டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லையா அதுக்கு 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா 2-3 வாட்டி வந்து நல்லா சளிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஐசிங் சுகர். நீங்கள் அதை அந்த ஐசிங் சுகரை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. நான் வந்து இப்போ 200 கிராம் பட்டருக்கு 100 கிராம் வந்து ஐசிங் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 வாட்டியோ 4 வாட்டியோவோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் பீட் பண்ணிவிட்டு நம்மளோட பட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகி க்ரீமியாக வர்றது நம்மளுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் முத இருந்த நம்மளோட பட்டர் கலருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கும் நல்லா சேஞ்சஸ் தெரியும். இந்த மாதிரி எடுத்து தலையில் கவட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து விழாது. இந்த மாதிரி ஸ்டிக்கியாக நின்றுச்சுனாலே நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன்.
அதுக்குள்ளேயுமே நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை எடுத்து கட் பண்ணி கேக் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தொடுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. க்ரீம் அப்ளை பண்ணி கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லுமே கேக் ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம குட்டி செரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சமாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செரீஸை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி செகண்ட் லேயருமே வச்சு சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி செரீஸை வந்து கட் பண்ண செரீஸை மறுபடியும் தூவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேர்ட் லேயர் வந்து இதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே வந்து க்ரீம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1 hour வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இதுக்கு மேலேயே சைட்லலாம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருக்காது. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் கிடையாது இல்லையா, அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் எல்லாம் மேலெல்லாம் வந்து செரீஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணிவிட்டு மேலே நம்ம கட் வச்சுருக்க செரியை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சிம்பிளான டிசைன் தான், பார்க்குற நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து அந்த சாக்லேட்டை வந்து துருவி மேலே அப்படி போட்டிருக்கேன். நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஜாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.